எனக்கு எனக்கு வசனம் எந்த பகுதியில் தெரியலையோ வசனம் எந்த பகுதியில் தெரியலையோ அந்த பகுதியில் தான் அந்த பகுதியில் தான் சாத்தானுடைய நடமாட்டம் இருக்கும் சாத்தானுடைய நடமாட்டம் இருக்கும் விளங்கச்சா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இயேசு தரித்திரனாக இருந்தார் சாப்பிடுவதற்கு அவருக்கு ஆகாரம் இல்லை அத்தி மரத்துக்கு போய் பழத்தை பார்த்தா பழம் இல்லை படுக்கவர்க்கு வீடு இல்லை நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அந்த ஏழை இயேசு அவர் ஏழையா இருக்கும் போது நான் கார்ல போறது நியாயமா அப்படின்னு எந்த பேத சொல்லுதோ அதுக்கு காரே வராது ஏன்னா இயேசு ஏழையா இருந்தார் நானும் ஏழையா இருக்கிறேன் இல்லை இது பிசா சொல்லுவான் நல்ல உபதேசத்துல மாட்டிக்குச்சு இது இயேசு ஏழையா இருந்தாரோ அதனால இது ஏழையா இருக்கணுமா நல்ல போய் பணத்தை பிடுங்கின வரைக்கும் பிடுங்கடா கிழிஞ்ச துணி போடுற வரைக்கும் விடாதேன்னு என்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொல்றாங்கப்பா உனக்கு தெரியாதா இயேசு எதுக்கு தரித்திரமானாருன்னா தம்முடைய தரித்திரத்தினால நீங்கள் ஐசுவரியவான்களாகும்படி அவர் தரித்திரரானார் அதை கண்டுபிடிச்சுக்கிட்டு ஓ இயேசு தரித்திரனானது என்ன பணக்காரன ஆக்கவா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு பணமே வா பணமே வா அப்படின்னு எந்த தேவ பிள்ளை சொல்லுதோ பிசா சொல்லுவான் இந்த சத்தியம் இந்த அம்மாவுக்கு விளங்கிடுச்சு இனி பேசாம நீ ராங் அட்ரஸ்ல நின்றுகிட்டு இருக்காரு இன்னொரு அட்ரஸ்க்கு போயிடு இனி இந்த அம்மாவை கர்த்தர் பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்க போறாரு குடிசை வீடுகளை மாடிகை வீடா மாத்த போறாரு சைக்கிளை விட்டு காரை கொடுக்க போறாரு இனி இந்த அம்மா கிட்ட பாட்சா பணிக்காது சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க அன்பானவர்களே.